ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. பொன்னியின் செல்வனின் சென்ற அத்தியாயத்தில் நடுநிசியில் நடக்கும் குறவை கூத்தையும் அப்போது அங்கே நடந்த பூஜையில் அரசர் குடும்பத்து பலிகேட்டதையும் பார்த்தோம். இந்த அத்தியாயம் அரசாங்க அதிகாரிகள் நடுநிசியில் நடத்தும் அந்தரங்க கூட்டமும் அவர்கள் நடத்தும் பேச்சுவார்த்தையில் முக்கிய சதியாலோசனைகள், வந்தியத்தேவனை சந்தேகத்தோடு பார்ப்பது, அவன் சந்தேகத்துக்கிடமானவன் என தெரிந்தால் அவனை இங்கேயே தீர்த்து கட்டுவது என அவன் உயிர் நண்பனிடமே அதை சொல்லும் ஆலோசனை கூட்டமாக அது மாறுவதும், வழக்கம்போல ஆழ்வார்க்கடியான் அதை துப்பறிவதும், வந்தியத்தேவன் அதை கேட்டு அதிர்ச்சி அடைவதுமாக ஒரு சஸ்பென்ஸ் நிகழ்வுகளை உண்டாக்கும் பகுதியாக இந்த நடுநிசி கூட்டம் அமைகிறது. இனி கதைக்குள் செல்வோம். பொன்னியின் செல்வன் 6 பகுதி. குறவை கூத்துக்கு பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு உயர்தர விருந்து நடைபெற்றது. வல்லவரையனுக்கு விருந்து ருசிக்கவில்லை. அவன் உடம்பு களைத்திருந்தது, உள்ளம் கலங்கியிருந்தது. ஆயினும் அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய நண்பன் அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்து கூறினான். பழுவேட்டரையரும் சம்புவரையரையும் தவிர அங்கே மற்றவர்களை இன்னின்னார் என்று கந்தன்மாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறரறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினான். இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லோரையும் ஓரிடத்தில் பார்த்தது பற்றி வல்லவரையன் நியாயமாக மகிழ்ச்சி கொண்டிருக்க வேண்டும். ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படவில்லை. இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம்தான் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது. ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றியது. மனத்தில் இத்தகைய குழப்பத்துடன் வல்லவரையன் தனக்கென்று கந்தன்மாறன் ஏற்படுத்தி கொடுத்திருந்த தனி இடத்தில் படுக்கச் சென்றான். விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவரையனுக்கு அம்மாபெரும் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு மூலையிலிருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது. நீ மிகவும் களைத்திருக்கிறாய், ஆகையினால் நிம்மதியாக படுத்து தூங்கு. மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் இங்கு வந்து உன்னுடனே படுத்துக்கொள்கிறேன் என்று கந்தன்மாறன் சொல்லிவிட்டு போனான். படுத்தவுடனே வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. மிக விரைவில் நித்ராதேவி அவனை ஆட்கொண்டாள். ஆனாலும் என்ன பயன், மனம் என்பது ஒன்று இருக்கிறதே, அதை நித்ராதேவியினால் கூட கட்டுக்குள் வைக்க முடிவதில்லை. உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனத்தின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாக பரிணமிக்கின்றன. வந்தியத்தேவனுக்கு பயங்கர கனவு ஒன்று வந்தது. அதில் அவனை பல நூறு நரிகள் துரத்துவதும், அதை கண்டு நடுங்கி அவன் அந்த காரிருளில் ஓடி ஒரு காளி கோயிலில் நுழைவதும், அங்கே இருந்த பூசாரி ஒரு பெரிய வெட்டறிவாளோடு காளி மாதாவுக்கு பழி நீதானா, வா உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்பதும், அவனின் குலம் கேட்ட பிறகு நீ தகுந்த பழியில்லை ஓடு என துரத்துவதுமாக ஏதேதோ அவனுக்கு கனவு வந்தது. திடீரென்று பலிபீடத்தில் தனக்கு பதிலாக ஆழ்வார்க்கடியானின் தலை இருந்தது. இந்த காட்சியை பார்க்க சகிக்காமல் வல்லவரையன் திரும்பினான். தூணில் முட்டிக்கொண்டான். கனவு கலைந்தது, கண்கள் திறந்தன. ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைத்த ஒரு காட்சியை அவன் காண நேர்ந்தது. அவன் படுத்திருந்த இடத்துக்கு நேர் எதிர்ப்புறத்தில் ஒரு தலை தெரிந்தது. அது அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியின் தலைதான். அது கனவல்ல, ஏனெனில் எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே இருந்தது. ஆழ்வார்க்கடியானுடைய கைகள் அந்த மதில் ஓரத்தின் விளிம்பை பிடித்து கொண்டிருந்தன. அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே உட்புறத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான். அவன் அவ்வளவு கவனமாக அங்கே என்னத்தை பார்க்கிறான்? இதில் ஏதோ வஞ்சக சூழ்ச்சி இருக்க வேண்டும். ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்துடன் அங்கு வந்திருக்க முடியாது. ஏதோ துஷ்ட நோக்கத்துடன் தீய செயல் புரிவதற்கே வந்திருக்கிறான். அவன் அவ்விதம் தீய செயல் புரியாமல் தடுப்பது கந்தன்மாறனின் உயிர் நண்பனாகிய தன் கடமையல்லவா? தனக்கு அன்புடன் ஒருவேளை அன்னம் அளித்தவர்களின் வீட்டுக்கு நேரக்கூடிய தீங்கை தடுக்காமல் தான் சும்மா படுத்து கொண்டிருப்பதா? வல்லவரையன் துள்ளி எழுந்தான். பக்கத்தில் கலட்டி வைத்திருந்த உரையுடன் சேர்ந்த கத்தியை எடுத்து இடுப்பில் செருகி கொண்டான். ஆழ்வார்க்கடியானுடைய தலை காணப்பட்ட திசை நோக்கி நடந்தான். சற்று தூரம் நடந்த பிறகு திடீரென்று எங்கிருந்தோ பேச்சு குரல் வந்ததை கேட்டு வல்லவரையன் தயங்கி நின்றான். அங்கிருந்த ஒரு தூணை பிடித்து கொண்டு தூணின் மறைவில் நின்றபடி எட்டி பார்த்தான். கீழே குறுகலான முற்றம் ஒன்றில் மூன்று பக்கமும் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் 10-12 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். பாதி மதியின் வெளிச்சத்தை நெடுஞ்சுவர்கள் மறைத்தன. ஆனால் ஒரு சுவரில் படுத்திருந்த இரும்பு அகல் விளக்கில் எரிந்த தீபம் கொஞ்சம் வெளிச்சம் தந்தது. அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று இரவு விருந்தின் போது அவன் பார்த்த பிரமுகர்கள்தான்.
சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும் தான் அவர்கள். ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்து ஆலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதைத்தான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மீதிலிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்து கொண்டு வருகிறான். அவன் இருக்கும் இடத்திலிருந்து கீழே கூடி பேசுகிறவர்களை ஒருவாறு பார்க்க முடியும், அவர்களுடைய பேச்சை நன்றாய் கேட்க முடியும். ஆனால் கீழேயுள்ளவர்கள் ஆழ்வார்க்கடியானை பார்க்க முடியாது. அத்தகைய இடத்தை ஆழ்வார்க்கடியான் எப்படியோ கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறான். கெட்டிக்காரன்தான் சந்தேகமில்லை. ஆனால் அவனுடைய கெட்டிக்காரத்தனமெல்லாம் இந்த வானர்குலத்து வந்தியத்தேவனிடம் பலிக்காது. இன்றைக்கு பார்த்து இவன் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை என்று சம்புவரையர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. இவர்கள் எல்லோரும் ஏதோ முக்கிய காரியமாக ஆலோசிப்பதற்காகவே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய யோசனையை பற்றி பிறர் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு விருப்பமில்லை என்பது தெளிவு. அப்படி இருக்கும்போது தன்னை திடீரென்று அவர்கள் பார்த்தால் அதன் தன் பேரில் சந்தேகப்பட்டு விடலாம். ஆழ்வார்க்கடியானை பற்றி அவர்களுக்கு தான் சொல்வதற்குள் அவன் மதில் சுவரிலிருந்து வெளிப்புறம் குதித்து ஓடிவிடுவான். ஆகையால் தன் பேரில் சந்தேகம் ஏற்படுவதுதான் மிச்சமாகும். படுத்திருந்தவன் இங்கு எதற்காக வந்தாய் என்றால் என்ன விடை சொல்லுவது? கந்தன்மாறனின் நிலைமையை சங்கடத்துக்குள்ளாக்குவதாகவே முடியும். அதோ கந்தன்மாறன் இந்த கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான். அவனும் இந்த கூட்டத்தின் ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிறான் போலும். காலையில் கந்தன்மாறனை கேட்டால் எல்லாம் தெரிந்து விடுகிறது. அச்சமயம் அக்கூட்டத்தாருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கு வந்தியத்தேவனுடைய கவனத்தை கவர்ந்தது. இந்த பல்லக்கு பழுவேட்டரையுடன் அவருடைய யானையை தொடர்ந்து வந்த பல்லக்கு அல்லவா? அதற்குள்ளே இருந்த பெண் ஒரு கணம் திரையை நீக்கி வெளியே பார்த்த பெண் இப்போது அந்த மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறாளோ? அந்த புறத்துக்கு கூட அவளை இந்த கிழவர் அனுப்பவில்லையாமே. கொஞ்சம் வயதானவர்கள் இளம்பெண்களை மணந்து கொண்டாலே இந்த சங்கடம்தான். சந்தேகம் அவர்கள் பிராணனை வாங்குகிறது. ஒரு நிமிஷம் கூட தங்களுடைய இளம் மனைவியை விட்டு பிரிந்திருக்க அவர்களுக்கு மனம் வருவதில்லை. ஒருவேளை இப்போது கூட இந்த பல்லக்கிலேயே பழுவேட்டரையருடைய இளம் மனைவி இருக்கிறாளோ என்னமோ. ஆகா, இந்த வீராதி வீரரின் தலைவிதியை பார். இந்த வயதில் ஓர் இளம்பெண்ணிடம் அகப்பட்டு கொண்டு அவளுக்கு அடிமையாகி தவிக்கிறார். அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கடியானது வைத்தியம். இந்த பல்லக்கு இங்கே வைத்திருப்பதனாலே தான் அவனும் சுவர் மேல் காத்திருக்கிறான் போல. ஆனால் அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவோ என்னமோ, நமக்கு என்ன தெரியும்? அவன் ஒருவேளை அவனுடைய சகோதரியாயிருக்கலாம், அல்லது காதலியாகவும் இருக்கலாம். பழுவேட்டரையர் பலவந்தமாக அவளை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம். அவ்வாறு அவர் செய்யக்கூடியவர்தான். அதனால் அவளை பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அலைகிறான் போல. அதை பற்றி நமக்கு என்ன வந்தது? பேசாமல் போய் படுத்து தூங்கலாம். இப்படி அந்த இளைஞன் முடிவு செய்த சமயத்தில் கீழே நடந்த பேச்சில் தன்னுடைய பெயர் அடிபடுவதை கேட்டான். உடனே சற்று கூர்ந்து கவனிக்க தொடங்கினான். உம்முடைய குமாரனுடைய சிநேகிதன் என்று ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்கே படுத்திருக்கிறான்? நம்முடைய பேச்சு எதுவும் அவனுடைய காதில் விழுந்துவிடக்கூடாது. அவன் ஆதித்த கரிகாலரின் கீழ் பணி செய்யும் ஆள் என்பது நினைவிருக்க வேண்டும். நம்முடைய திட்டம் உறுதிப்படுத்தப்பட்டு நிறைவேறும் காலம் வருவதற்குள் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது. அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தால் கூட அவனை இந்த கோட்டையிலிருந்து வெளியே அனுப்பக்கூடாது. ஒரே அடியாக அவனை வேலை தீர்த்து விடுவது உசிதமாயிருக்கும். இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை. அவர்களுடைய பேச்சை முழுவதும் கேட்டே விடுவது என்று உறுதி செய்து கொண்டான். அச்சமயம் கந்தன்மாறன் தன் சிநேகிதனுக்கு பரிந்து பேசியது வல்லவரையின் காதில் விழுந்தது. மேல் மாடத்து மூளை மண்டபத்தில் வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறான். தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தலையிடுகிறவனும் அல்ல. அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது. அதற்கு நான் பொறுப்பு என்றான் கந்தன்மாறன். உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது. ஆகையினால் தான் எச்சரிக்கை செய்தேன். நாம் இப்போது பேசப்போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம். அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம். இது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். அடுத்த பகுதி சிரிப்பும் கொதிப்பும்.